Welcome to Life Science Tamil. In this video, we will see Operon concept of the Mulubilakata. In this video, we will see a competitive exam. That is why useful. இந்த ஓப்ரான் கான்செப்டை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஜேக்கப் அண்ட் ஜாக்யூ மோனார்ட் இன் 1961 கண்டுபிடிச்சாங்க. இந்த ஓப்ரான் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான மெக்கானிசம் நடக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் டைப்பு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரஸர் டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த இண்டக்ஷன் டைப் அது எப்படி நடக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எஸ்எஸ்ஏ கோலை பாக்டீரியா இருக்குல்ல, அந்த பாக்டீரியாவில் லாக்டோஸை பிரேக் டவுன் பண்ணணும்னா உங்களுக்கு மூணு விதமான என்சைம் தேவைப்படுது. ஒன்று ட்ரான்ஸ் அசிட்டிலேஸ், ரெண்டாவது பெர்மியேஸ், மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பீட்டா கேரக்டோசைடேஸ்னு சொல்லக்கூடிய மூணு என்சைம். இந்த மூணு என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமான ஜீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு மூணு ஜீன் வந்து தேவைப்படுது. ஸோ இந்த ஜீனுடைய ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் மேனரில் நடக்குது. ஜீன் ரெகுலேஷன் பண்ணக்கூடிய இந்த மெக்கானிசத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாங்க, இந்த மெக்கானிசம் எஸ்எஸ்ஏ கோளையில் எப்படி நடக்குது, அதாவது இண்டக்ஷன் டைப் வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லேக் ஓப்ரானில் நாலு முக்கியமான ஜீன்கள் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஜீன், ஓகேங்களா. இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஏ என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ட்ரான்ஸ் அசிட்டிலேஸ்ன்னு சொல்லக்கூடிய என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஒய் பெர்மியேஸ்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்ட்ரக்சரல் ஜீன் இசட் பீட்டா கேரக்டோசைடேஸ்னு சொல்லக்கூடிய என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேங்களா. அடுத்தது ஆப்ரேட்டர் ஜீன். இந்த ஆப்ரேட்டர் ஜீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு சுவிச் ஆன் சுவிச் ஆஃப் மெக்கானிசம் வரதான், உங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணும் ஆர் ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வேலையை செய்யுது, ஓகேங்களா. அடுத்தது ப்ரொமோட்டர் ஜீன். இந்த ப்ரொமோட்டர் ஜீன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா இது என்ன பண்ணும், ஆர்என்ஏ பாலிமரேஸை வந்து ரெகனைஸ் பண்ணக்கூடிய ஒரு சைட் தான் வந்து இந்த ப்ரொமோட்டர் ஜீன் இருக்கக்கூடிய சைட். அடுத்தது ரெகுலேட்டர் ஜீன். இதனுடைய சிம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா ஐன் சொல்லி போட்டிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, இன்ஹிபிட்ரி ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் கூட இதுக்கு இருக்குது. இந்த ரெகுலேட்டர் ஜீன்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுனா வழக்கம் போல் எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். இந்த எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீன். இப்போது இங்கே கான்செப்ட் என்ன, லாக்டோஸ் வந்து டீக்ரேட் ஆகணும். அப்போ என்ன ஆகுனா இந்த லாக்டோஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெப்ரஸர் ப்ரோட்டீன் கூட போய் பைண்ட் ஆகும். இப்படி பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் அதனுடைய ரெகனைசேஷன் சைட்டு அதாவது ப்ரொமோட்டர் ரீஜனில் போயிட்டு பைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பீட்டா கேரக்டோசைடேஸ் பெர்மியேஸ் அந்த ட்ரான்ஸ்சைடேஸ்னு சொல்லக்கூடிய மூணு என்சைமும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு லாக்டோஸை டீக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். இப்படி டீக்ரேட் ஆனது என்ன ஆகும், லாக்டேஸ் வந்து குறைஞ்சிருமா. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லாக்டோஸ் இல்லாதனால இந்த ரெப்ரஸர் ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நேரடியாக ஆப்ரேட்டர் ஜீன் மேலே போயிட்டு உங்களுக்கு இந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஷனை பிளாக் பண்ணிடுது, ஓகேங்களா. ஸோ இதில் லாக்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டியூசராக உங்களுக்கு ஆக்ட் பண்ணுது. லாக்டோஸை பேஸ் பண்ணி இந்த ஓப்ரான் கான்செப்ட் இருக்கிறதுனால இதுக்கு லாக் ஓப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அடுத்த ஓப்ரான் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபீட்பேக் ரெப்ரஸன் டைப்பு. இதில் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்னா டிஆர்பி ஓப்ரான்பாங்க, அதாவது ட்ரிப்டோஃபான் ஓப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் வழக்கம் போல் தான் நாலு முக்கியமான ஜீன் இருக்குது. ஒன்று ஸ்ட்ரக்சரல் ஜீன். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏ பி சி டி இ அப்படின்னு, அதாவது ட்ரிப்டோஃபான் ஏ, ட்ரிப்டோஃபான் பி, ட்ரிப்டோஃபான் சி, ட்ரிப்டோஃபான் டி அண்ட் ட்ரிப்டோஃபான் இ. இப்போது இந்த என்சைம் இருக்குங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூணு விதமான என்சைம் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. இதில் அஞ்சு ஜீன் சேர்ந்து மூணு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மூணு என்சைம் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமினோ ஆசிட் வந்து சிந்தசிஸ் மெக்கானிசம் நடக்கும். இப்போது இதே எஸ்எஸ்ஏ கோளைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஸ்எஸ்ஏ கோளையில் ட்ரிப்டோஃபான் இல்லை அப்படின்னா என்னாகுனா ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து வழக்கம் போல் ப்ரொமோட்டர் ரீஜனில் போயிட்டு பைண்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து என்னாகும் இந்த அஞ்சு ஜீனையும் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு இந்த அஞ்சு ஜீனிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூணு என்சைம் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மூணு என்சைமும் சேர்ந்து என்னதான் ப்ரொடியூஸ் பண்ணும், ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ தேவையான அளவுக்கு ட்ரிப்டோஃபான் வந்துருச்சுன்னா என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே ரெகுலேட்டர் ஜீன்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எம்ஆர்என்ஏ என்னத்தை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெப்ரஸர் ப்ரோட்டீன். இந்த ரெப்ரஸர் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ரெப்ரஸர் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது
தன்னிச்சையாக போய் ஆப்ரேட்டர் ஜீன் மேலே போயிட்டு பைண்ட் ஆகாது. இதுக்கு இன்னொரு கோ ரெப்ரஸர் வந்து தேவைப்படுது. இங்கே யார் கோ ரெப்ரஸர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரிப்டோஃபான் தான். ஸோ இந்த அப்போ ரெப்ரஸர் ப்ரோட்டீன் கூட ட்ரிப்டோஃபான் வந்து பைண்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்றா சேர்ந்துடும். ரெண்டும் ஒன்றா சேர்ந்துட்டு என்ன பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ரேட்டர் ஜீன் மேலே போய் பைண்ட் ஆகிட்டு இந்த அஞ்சு ஜீனுடைய ஆக்டிவிட்டியை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இங்கே ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீட்பேக் மெக்கானிசத்தில் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லேக் ஓப்ரான் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு ஜீன் வந்து மூணு என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த லாக்டேஸை வந்து பிரேக் டவுன் பண்ணுறது. லாக்டேஸ் வந்து ப்ரெசன்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மெக்கானிசம் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஆனால் இதுவே டிஆர்பி ஓப்ரான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக அஞ்சு ஜீன் இருக்குது. அஞ்சு ஜீன் வந்து மூணு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரிப்டோஃபானை சிந்தசிஸ் பண்ணுது. இதில் ட்ரிப்டோஃபான் ப்ரெசன்ட் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெக்கானிசம் வந்து நடக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெளிவாக தெரிஞ்சிக்க லைஃப் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.